பொண்ணா சனியம் பிடிச்ச கல்ல என் பொட்டாட்டு காலில் எரிச்சிச்சு அப்படின்னு தூக்கி போட்டான். ஒரு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே கோயிலுக்கு போறாங்க, கல் எரிச்சிச்சு. சொன்னான், இப்ப சொன்னான், சனியனே கல் இருக்கு பார்த்து வரப்படாத, இதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. முதல்ல கல் சனியனா இருந்தது, இப்போ பொண்டாட்டு சனியன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போற வரைக்கும் ஏன்னா நான் போய் தான் சமைக்கணும். இது என்ன விட மானம் கட்ட கூட போனவன்னா சமைக்க மாட்டேன், அவ்வளவு மானம் கட்ட கிடையாது. அரை மணி நேரம் பாத்திரம் விளக்குவேன், அப்புறம் தான் சமைப்பீங்களோ. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கண்டுபிடிக்க முடியாது, அவன் நைட்டு போட்டு தான் சமைப்பேன். இங்கே வேற இப்ப ஆம்பளை யாரும் காட்டுப்பட்டு நைட்டு போறது இல்லையா? நீங்க மெட்ராஸ்ல வந்து பாருங்க, ஆவடியில எல்லாரும் நைட்டு தான் போடுறான். ஏன்டா மாப்பிளான்னு கேட்டேன், கட்டிக்கு போட போகும்போது வேட்டி கட்டினாப்பா அவுந்துது மாப்பிள, நைட்டுனா ஃப்ரீயா யார் போகுது? ஃப்ரீயா என்ன நிலைக்கு ஆண்களோட இருந்தாலும் ஒன்னு ஒரு அநியாயங்க. இந்த அச்சய திருதி அச்சய திருதினு ஒன்னு கொண்டாடுறானு பாருங்க, பாவங்க ஆம்பளைங்க. நாயா பகல 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு அவனோட உழைப்புல அந்த அச்சய திருதி ஒரு நாள் அநியாயமா போகுது பாருங்க. அநியாயமா போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், மாப்பிள்ள இன்னைக்கு அச்சய திருதினா வச்சா மாட்டினியான்னு, என்ன பண்றேன்னு, 30,000 ரூபாய் வச்சிருக்கேன் பேங்க்ல அவ்வளவுதான்டா அப்படின்னா. அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான், நான் கடைக்கு அரிசி கூட்டிட்டு போயிட்டான். இவன் போய் நான் கடையெல்லாம் சுத்தி போட்டு சாயந்தரம் வந்தான். ஏன் மாப்பிள்ள என்ன பண்ணேன்னு, அம்மன் இருக்க வேண்டியதானே அப்படியே ஜாலியாக ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்தவர் செக்ரட்டரி வேலைக்கு, அந்த அம்மா வந்து இவரை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிடு, இவ்வளோ பெரிய பணக்காரன் எவ்வளோ விடுவலாம், அவர் அந்த அம்மா வந்து பிக்கப் பண்ணி கரெக்ட் பண்ணிடும். உன்னா 2 பேரும் 2:08 மயக்கம் என்ன. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி. ரொம்ப அழகா பெண்கள் இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படிங்க வாழ முடியும்? ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் புதுசில் இந்த ஊர் கரட்டுப்பட்டியிலேருந்து சேலத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், 2 பேருக்கும் பஸ்ஸில் சேர்ந்தாப்பில் சீட்டு இல்லைனா ஏற மாட்டாங்க. கல்யாணம் புதுசில் ஒரு 6 மாதம் ஆகிட்டான், அங்கே உட்காரே நம்மால் சொல்லுவார், நான் இங்கே உட்காரேன், அங்கே இடம் இருக்குல்ல அங்கே உட்காரு. ஒரு 3 வருஷம் ஆகட்டும், மொத பஸ்ஸில் போ, அடுத்த பஸ்ஸில் வாரேன், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், நீ மட்டும் போனால் பத்தாதா, நானும் கூடவே வரணும். இன்னும் தானே கல்யாணம் புதுசில் புருஷ மண்டல 2 பேரும் ஒரு கோயிலுக்கு போகிறாங்க சார். கோயிலுக்கு போகும்போது பொண்டாட்டியை கூப்பிட்டு போயிருக்காரு, டக்குன்னு ஒரு கல் இடிச்சிச்சு ஒய்ஃபோட காலில். பொண்ணா சனியம் பிடிச்ச கல் என் பொண்டாட்டி காலில் இடிச்சிச்சு அப்படின்னு தூக்கி போட்டான். ஒரு 6 வருஷம் கழித்து மறுபடியும் அதே கோயிலுக்கு போகிறாங்க, கல் இடிச்சிச்சு. சொன்னான், இப்போ சொன்னான், சனியனே கல் இருக்குது பார்த்து வரப்படாத, இதுக்கு பேர் தான் சனி பெயர்ச்சி. முதல்ல கல் சனியனாக இருந்தது, இப்போ பொண்டாட்டி சனியன் ஆயிடுச்சு. நானே ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு போனேன், அவரே தண்ணி கொண்டு கொடுத்தாரு, அவரே காப்பி போட்டு கொடுத்தாரு, சேலத்தில் ரொம்ப பெரியவருங்க, அவரே காப்பி கொடுத்தாரு, அவரே இட்லி ஊற்றி கொடுத்தாரு. நான் சொன்னேன், எல்லா வேலையும் நீங்களே செய்கிறீங்களே, உங்கள் வீட்டு வேலைக்காரமாக ஒரு வேலைக்காரமாக வச்சுக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். வேலைக்காரையை வச்சுட்டதுனால தான்டா பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னாரு. அவங்க வீட்டில் அவங்க பிடி பெரிய பிரச்சனை பிரச்சனை, நமக்கு என்ன தெரியும்? இப்போ நாட்டில் பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைங்க. இப்போ மனைவின்னு ஒரு உறுப்பு இருக்கும்போது தானே அங்கே மனுஷனாக இருக்கிறான், அவங்க பொறுப்பு இருக்கிறனால தானே வாழ்க்கை வாழ்க்கை வருதுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இல்லைங்களா? தெற்கு மதுரையின் கற்பு பொறிப்பட்டு வெந்ததும் பெண்ணாலே அருந்தது முருதியின் தகிடமே உயர் தந்து சிறந்துடர் மொழியாய் இந்த சிந்தனை பொருளாய் உள்ள முறைந்தொடு தமிழே, எல்லா உலகம் மலர்ந்த தாயே, நிறைந்தொடு நெஞ்சம் இன்பம் நிலைத்தட அன்னை தமிழே, உன் பாதம் தொட்டு முதலிலே வணங்கி எனது அணியிலேயும் எதிரணியிலேயும் வீட்டிருக்கிற அறிஞர் பெருமக்களுக்கும் அற்புதமான இசைக்கலைஞர்களுக்கும் சிறப்பாக ஆடியோ அமைத்துக் கொண்டிருக்கிற ஜீவா ஆடியோ சேர்ந்த வடிவேல் அவர்களுக்கும் உண்மையிலேயே இந்த நல்ல பனிக்காலத்திலும் கூட ஒரு நல்ல தமிழ் கேட்பதற்காக ஒரு கடலை ஒரு திடலுக்குள் புகுந்தார் போல் கூடியிருக்கிற என் அற்புதமான தமிழ் சொந்தங்கள் அனைவருடைய பாதங்களை தொட்டு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தனி அந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து அற்புதமான விழாங்க, அற்புதமான கும்பாபிஷேகம், உண்மையில் அற்புதமான மக்கள், அற்புதமான ஊர். பாருங்க, எங்கள் ஐயா ஆசிரியர் தங்கத்தோர சொன்னார், நீங்கள் வந்து பாருங்க வியந்து போயிடுவீங்க, ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா அது இந்துர் மக்களுக்கு தான் வைக்கணும்னு சொன்னார். அந்த அளவுக்கு உண்மையில் வந்திருந்து தான் நம்ம பசங்கள்லாம் பாருங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கை தட்டு வாங்குறீங்க, தட்டுவான் சந்தோஷமாக இருப்பான், இந்த வயசில் இருந்துக்குங்க அவ்வளோதான். வீட்டுக்கு 4 பேர் மஞ்சள் போய் தூக்கிட்டு சாதகமாக பொறுப்பிட்டா உன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு, அதோடு முடிஞ்சு, அவ்வளோதான் வாழ்க்கை. என்னங்க எங்கேங்க எங்கேங்க பொம்பளைங்க பொறுப்பாக இருக்காங்க? ஒரு அம்மா சொல்லிச்சு, அக்கா இதான் பொம்பளைங்களோட பொறுப்பு, அக்கா நான் 3 மாதமாக வரேன், இந்த சாமியாரை பார்க்கவே முடியலக்கா, ப
பரவாயில்ல விடு, நீயாவது 3 மாசமா வர சாமியாரை பார்க்க முடியல, நான் இந்த சாமியாரை பார்த்ததுனால இப்ப 3 மாசமா இருக்கேன். இப்படி பொறுப்பான போலீஸ் சாமியார்களை உருவாக்குறது உருவாக்கி இந்த பெண்களுடைய பொறுப்பு ஆண்களுடைய உழைப்பு போற இப்படி வீணா போகுது. பெண்களுடைய பொறுப்பு பல போலீஸ் சாமியார்களை உருவாக்குறதே ஒரு ஒரு பழைய பாட்டில் சொன்னான், ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளா மாறு நீங்க, சீமான்கள் வேடத்திலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் சொன்னாங்க ஏங்க பூஜைக்கு ரெடியாகும் போது ஒரு ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க, யூடியூப்பில் ஒரு ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க அப்படின்னா, சரி நானும் யூடியூப் அப்படியே தொலைவுனேன். ஏங்க பூஜைக்கு ரெடி ஒரு விநாயகர் பாட்டு போடுங்க அப்படின்னா, நானும் இல்லாமல் அவசர அவசரமாக எடுத்து யூடியூப்பில் விநாயகர் சாங்ஸ் அப்படின்னு போட்டேன், லேட்டஸ்ட் அப்படின்னு போட்டேன். அப்படின்னு போட்டோன்னே ஒரு வந்துச்சு, விநாயகனை வினை தீர்ப்பவனைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, நல்ல பாட்டு தானே. ஆமாம், டக்குன்னு தட்டி விட்டேன், அது பாடிச்சு பாருங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே, கொண்டாட்டி ஒரு கல் எடுத்து விட்டா பாருங்க மண்டையில. அன்னைக்கான காயந்தாய் தலைவா சொல்லுங்க, என்ன இடையில என்னாச்சு? ரீமிக்ஸ் ஆமா, அது நான் பார்க்காம போட்டு விட்டேன். பொறுப்பு தான் குடும்பத்துல பெண்கள் பொறுப்பா இருக்கீங்க. போன வாரம் என் மனைவிக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, எனக்கு கோவம் வந்துருச்சு பயங்கரமா. ஏன்னா நான் பயங்கரமான கோவம் வரல, எனக்கு கோவம் தான் என்ன நடக்கு எனக்கே தெரியாது. செம கோபம், இதுக்கு மேல எழுத்து பேசல அப்படின்னு வந்து வெளியே தின்ன உட்காந்துக்கிட்டேன். வீட்டுக்கு போற வரைக்கும் மனைவி சாப்பிடாம இருப்பான், போய் தான் சமைக்கணும். இது என்ன விட மான கட்ட குடும்பம், போன உடனே சமைக்க மாட்டேன், அவ்வளவு மான கட்ட கிடையாது. அரை மணி நேரம் பாத்திரம் விளக்குவேன், அப்புறம் தான் சமைப்பீங்களோ. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கண்டுபிடிக்க முடியாது, அவன் நைட்டு போட்டு தான் சமைப்பேன். இங்க வேற இப்ப ஆம்பளை யாரும் கட்டுப்பட்டு நைட்டு போடுறது இல்லையா? நீங்க மெட்ராஸ்ல வந்து பாருங்க, ஆவடியில எல்லாரும் நைட்டு தான் போடுறான். ஏன்டா மாப்பிளான்னு கேட்டேன், கட்டிக்கு போட போகும்போது வேட்டி கட்டினா பா அவுந்தது மாப்பிள்ள, நைட்டுனா ஃப்ரீயா யார் போகுது, ஃப்ரீயா காத்து போகுது, நல்லா ஜாலியா இருக்கலாங்கண்ணா. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே நைட்டிங்கிறது ஆம்பளைகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான், நம்மகிட்ட பொம்பளைங்க திருடி போட்டாங்க. அந்த நைட்டி போடுறது ரொம்ப ஈஸிங்க, அப்படி கொடியில் காய் போட்டிருப்பாங்க, நீங்கள் லுங்கி மாதிரி எடுத்து இப்படி எல்லாம் மாட்டணுங்கிறது இல்லை, அந்த கொடியில் காய் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இப்படி கொண்டு கையை உள்ளே விட்டு அப்படி நீங்களா அதுவாக உள்ளே வந்துடும். சே அப்படி நல்லா செட்டாக இருக்க அக்கா, உட்காருக்கா, சத்தியமாக நல்லா பேசுவோம், உட்காருக்கா. நீங்கள்லாம் உண்மையாக சிரிக்கிறீங்க, நைட்டி போட்டு பாருங்கள், நாளைக்கு நைட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை என்னென்னு. பூங்காத்து திரும்பும் மாமா பார்த்தா என் வீட்டுக்காரி லைட்டா என்ன பார்த்து சிரிச்சா,
சிரிச்சிட்டு பாத்திரம் விளக்கிட்டு அவன் எனக்கு பார்த்து ஒரு ரிப்பீட் விட்டா, லவ் மூடல ஒரு ரிப்பீட் விட்டா பாருங்க எப்படி. குடி வந்திருக்கு அவளுக்கு என்ன பொறாமையா என்ன பார்த்து அவ வந்து அவ வீட்டு வாசப்பட்டு என் வீட்டை பார்த்து என் மொண்டாடி விளக்கிட்டு அத்தனை பாத்திரம் வந்து என் தலைமையில ரெண்டு மாசமா பேசல. போன வாரம் தான் குடி வந்து அவளோட உனக்கு என்ன கனெக்ஷன். ஆனா நீ நல்லா பாத்திரம் விளக்குறியா என்ன பண்ற. அடுத்த அடுத்த தடவை மேடைக்கு வரும்போது ரெண்டு பாத்திரம் எடுத்து வந்துரு விளக்கிட்டு போறதே வா. இல்ல இப்ப ஒரு டீ கிளாஸ் எடுத்து வச்சுட்டு நடுவர்கள் இப்படி எதுக்கு எடுத்தாலும் சந்தேக புத்தி. ஒரு மனுஷனுடைய உழைப்பு எங்க வீணா போகுது. எங்க ஒரு புடு ஒரு ஒரு கணவன் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு பாடுபடைய வாழ்க்கை எங்க சந்தோஷமா இருக்குன்னு தான் கேக்குறேன். ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போனா என் முன்னாடி வாச கூட்டிட்டு இருந்தா வாச பெருக்கிட்டு இருந்தா என்னுடைய மனைவி. தப்பாக நினச்சிக்காதீங்க, தினம் நான் தான் பேருக்குமே இப்படி எப்பயாவது நிகழ்ச்சி வந்துட்டு நான் பேருக்குவான்னு பார்க்குறாங்க. அவன் பொண்டாட்டி வாசம் பேருக்கிறாளான்னு நான் பாட்டுக்கு போனோடனே ஏ புரியலா அப்படின்னு ஏங்க வந்தது வராம நான் எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா. ஏய் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்ல புரோக்கர் புனிச்சாமி. ஆமாம் ஏன் அப்படின்னா அவர் பைபாஸ் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் போலண்ணே. சரி விடுங்க அவன் செஞ்சபாமன் சும்மாவா விடும் அந்த நாசமாக போனாங்களும் அப்படி தான் ஜாவாங்கிறான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவன் பண்ண பாவம் மாமா. எங்கே குடும்பத்தை சந்தோஷம். இதே மாதிரி பாருங்க, ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சுட்டு வெடிக்கல ஆறு மணிக்கு என் வீட்டுக்கு போகிறேன். கோயம்புத்தூருக்கு அந்த பக்கம் முடிச்சுட்டு வர நிகழ்ச்சி காலைல ஆறு மணி ஆகி போச்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா என் வீட்டு வீதியில் அந்த கடைசி லைனில் சாமியானா பந்தல் போட்டிருக்கு. என் எங்கள் வீதியில் அந்த கடைசி வீட்டில் ஏய் என்னப்பா அந்த பரமேஸ்வரக்கா வீட்டில் இது சாமியானா பந்தல் போட்டிருக்குண்ணே. ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ராத்திரி அந்த அந்த பரமேஸ்வரக்கா மாமியா கிணத்துல உழுந்து செத்து போச்சுங்க அப்படின்னா. ஐயோ நல்ல அம்மாவாச்சே பாவம் அப்படின்னு. ஆமாங்க போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. சரி நீ வான்னு கூட்டிகிட்டு நானே என் மனைவியும் போனோம். போனாங்க வெளியே சேர் போட்டு தான் நம்ம சேரில் உட்காந்துட்டேன். என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே போனவங்க கம்பளம் தான் இருக்கணும். அங்கேயே பரமேஸ்வரக்கா பாப்பா மாமியார் செத்த தொக்கத்தில் உட்காந்துருக்கு. இப்போ போனவங்க கம்பளம் தான் இருக்கணும். போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அக்கா அக்கா பரமேஸ்வரக்கா அக்கா உங்கள் மாமியா எப்படிக்கா செத்துச்சு இவளுக்கு எல்லாம் தெரியும் வேணே போட்டு வாங்குறா. அக்கா உங்கள் அக்கா உங்கள் மாமியா எப்படிக்கா செத்து போச்சு அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு குடிச்சு வச்சது எல்லாம் கொடுத்து வச்சவக்கா. என் வீட்லேயும் தான் கிணறு இருக்குது, என் வீட்லேயும் தான் மாமியாக இருக்கிறா. ஒன்றும் நடந்த காணும். அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு பரமேஸ்வரக்கா அடி போடி லூஸ் அவங்களா விழுவாங்க. ராத்திரி கலண்டா போனதுக்கப்புறம் நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும். நானே மூணு மாதமாக ட்ரை பண்ணி நேற்று தான் மேட்ரை முடிச்சேங்குது. இது பொறுப்பான குடும்பம். ஆமாம் கரண்டா பண்ணணும் மேட்ரை முடிச்சிருக்கு. ஆமாம் இப்படிப்பட்ட குடும்பம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன என்ன பண்ணுறது. நானும் என் பையனும் மெத்த மேலே கேரம் போர்டு விளையாண்டுருக்குறோம். மெத்த மேலே கேரம் போர்டு விளையாண்டுருக்குறேன். என் முன்னாடி கீழேருந்து பாசமாக கூப்பிட்டா பாருங்க, டேய் கரும் முடிச்ச நாய்களை வாங்கடா சாப்பிட்லாம். நான் எட்டி பார்த்தியம்மா என்னையுமா நீங்கள் இருக்கிறீங்களா சரி சரி வாங்கங்கிற அப்புறம் அது கூட பரவாயில்ல. உங்களுக்கு தனியாக சொல்லுவான்னு சொன்னால் இது நல்லா இருக்குது. அடுத்த சரி என்ன கிழக்கு ஆண்களோட இருந்தாலும் ஒன்று ஒரு அநியாயங்க. இந்த அச்சய திருதி அச்சய திருதினு ஒன்று கொண்டாடுறானுங்க பாருங்க. பாவங்க ஆம்பளைங்க நாயா பகலா 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு அவனோட உழைப்பெல்லாம் இந்த அச்சய திருதி ஒரு நாள் அநியாயமா போகுது பாருங்க. அநியாயமா போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான் மாப்பிள்ளை இன்னைக்கு அச்சய திருதிலான்னா வச்சா மாட்டினியான்னு என்ன பண்றேன்னு 30,000 ரூபாய் வச்சிருக்கேன் பேங்க்ல அவ்வளவுதான்டா அப்படின்னா அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிட்டான். நான் கடைக்கு அரிசி கூட்டிட்டு போயிட்டான். இவன் போய் நான் கடையெல்லாம் சுத்தி போட்டு சாயந்தரம் வந்தான். ஏன் மாப்பிள்ளை என்ன பண்ணேன்னு மாப்பிள்ள 29,800 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினா அப்படின்னா. யாருக்கடா கோல்டு வாங்கினேன்னு. என் பொண்டாட்டிக்கு 28,000 29,800 ரூபாய்க்கு கோல்டு வாங்கினா அப்படின்னா. மீதி எவ்வளோ இருக்குண்ணே 200 ரூபா இருக்குண்ணா. ஏன்டா உனக்கு கோல்டு வாங்கலையாண்ணே. போகிற மச்சம் போய் ஒரு எம்ஜிஎம் கோல்டு தான் எனக்கு வாங்கணுன்னு போயிடான். பொம்பளைக்கு அந்த கோல்டுனா ஆம்பளைக்கு எம்ஜிஎம். ஒரு பண்டிகை தேதி வந்தால் இப்போ பெண்கள் எப்படி யோசிப்பாங்க, பெண்கள் ஆண்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா? பெண்கள் எப்படி முதல்ல யோசிப்பாங்க ஒரு பண்டிகை தேதி வரட்டும்.
எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம், நம்மால் எங்கே கடை வாங்கலாம், எங்கே வட்டிக்கு வாங்கலாம், எங்கே வாங்கின உதப்படலாம். இது இந்த அச்சயத்திறதே ஆம்பளைங்களுக்கு ஆப்போக்கிற நாள். அவர் சொல்கிறது உண்மைதாங்க. என் பொண்டாட்டி போன ஜிஆர்டி போன அச்சத்திரத்துக்கு ஜிஆர்டி தங்கமாளி கூட்டு போனான். என் மொத பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலான்ட்ருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலான்ட்ருக்கேன், நீங்கள் என்ன எடுக்கலான்ட்ருக்கீங்க, நான் தெருவில் பிச்சை எடுக்கலான்ட்ருக்கேன், இருக்கிற காசெல்லாம் அவளை எடுத்துகிட்டு நம்ம என்னங்க பண்ணுறது? ஆ உண்மையிலேங்க. ஆனால் இந்த பசங்களாம் பாருங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த பையனை நாளைக்கு கொடுங்க, ரோட்டு விடுங்க, ஜாலியாக போவான். அண்டவம் படைச்சான் எங்க கண்ணதாசனுக்கே தெரிஞ்சிருக்குங்க. ஒரு பெண்ணுடைய தன்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு ஒன்று இன்றைக்கி ஒரு அற்புதம் நல்லா சிவாஜி கணேசனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஓ நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனை பார்த்து கல்யாணம் பண்ணேன். ஆமாம், அவருடைய படங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஒரு படம் அற்புதமான படம், திரிசூலம்னு ஒரு படம், செவாலியர் சிவாஜி கணேசன் கே ரோஜியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருவார், அந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே பிரிஞ்சிருவாருங்க. அந்த கிளைமேக்ஸ் காட்சிங்கும் போது ஒரு டெலிஃபோன் பேசும்போது அதில் சிவாஜி கணேசனுடைய குரல் கேட்கும், அதில் கேஆர் விஜயவுடைய குரலும் கேட்கும். அப்போ அந்த கிராஸ் டாக்கில் சிவாஜி கணேசன் கேட்பார், அந்த காட்சி உங்களுக்கு அப்படியே சொல்லி காட்டுறேன், நல்லா இருந்தால் கடைசியில் கைதட்டுங்க. இப்போ அந்த திரிசூலம் படத்தில் சிவாஜி கணேசன் கேஆர் விஜயம் எப்படி பேசுவோம்னு பாருங்க. சிவாஜி கணேசன் பேசுவார், சுபத்தி சுபத்தி சுமத்தி சுமத்தி, நான் தான் ராஜசேகர் பேசுறேன், எங்க இருக்க சுமத்தி சுமத்தி, எப்படி இருக்க சுமத்தி, நல்லா இருக்கியா சுமத்தி? ஐயோ என்னங்க என்னங்க என் தெய்வமே, சொல்லுங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க, உங்க சுமதி பேசுறீங்க சுமதி சுமதி, ஞாபகம் இருக்கா என் பர்த்டே குழந்தை பெட்டி பிரசன்ட் பண்ண நான் உனக்கு தங்கத்திலான குங்கும சிமிழ் கொடுத்தேன், அப்ப என்ன கேட்டேன், உன்னால குங்குமத்து கழகா குங்குமத்தால உனக்கு கழகான்னு கேட்டேன், அப்ப கோடி லட்சத்தில் அப்படிதான் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சு சுமத்தி என்னக்கு என்னக்கு என்னக்கு, மலர் கொடுத்தே கை குலுங்க வளையலிட்டே மங்கையம் ராஜா தக்கீரா. ஒரு அற்புதமான வசந்த காலம் அந்த காலம். ஏன்னா அன்னைக்கு லேண்ட்லைன் போனு, சிவாஜி கணேசன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பில்லு கட்டு ஒரு மாசம் கடைசியில், இன்னைக்கு செல்போனு நம்மளால 50 ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணுறோம், அதில் 35 ரூபா தான் ஏடாவது, மீதி 5 ரூபா ஜிஎஸ்டி போயிடுது. இன்றைக்கி போய் சிவாஜி கணேசன் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு பொண்டாடியில் பேச முடியுமா? பேசினா எப்படி இருக்கும்? சுமத்தி சுமத்தி மதா ராஜசேகர் சுமத்தி, கொஞ்சம் சுமத்தி டவர் கிடைக்கிற சுமத்தி சுமத்தி, வெளியே வர சுமத்தி சுமத்தி சுமத்தி, ராதா ராஜசேகர் என்னக்கு என்னக்கு, உங்கள் சுமதி பேசுகிறேங்க, 20 ரூபா 40 பைசா, மலர் நோ பேலன்ஸ் செல்ஃபோன் ப்ளீஸ் ரீசார்ஜ். இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையே ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி தான் மனுஷன் இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? ஒரு காலத்தில் நம்ம கேட்ட பாடலாம் எப்படி இருந்துச்சுங்க, அருமையான பாட்டு, அற்புதமாக. இன்றைக்கும் அந்த பாட்டை காலத்தாலும் மறக்க முடியாதுங்க. நீங்கள் வந்தோன்னு சொன்னீங்க, ஒரு பேர் சொன்னீங்க, அதனால் அந்த பாட்டை நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதனை பற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், இசைஞானி இளையராஜா இசையமைத்த 2 பாட்டு தான். அந்த 2 பாட்டுமே மெகா கிட்டுங்க, அன்றைக்கி கேட்டு சந்தோஷமாக இருந்தோம். கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம், ஆமாம், அதில் நம்ம அண்ணன் நடிச்சிருப்பாரு, மன்சூர் அலிகான் எங்கள் அண்ணன். ஆமாம் ஐயா, வீரப்பனாருடைய கேரக்டரே அதில் நடிச்சிருப்பார். அதில் பேசுவார் பாருங்க மன்சூர் அலிகான், அங்கே சூழப்பட்ட என்ன யாருன்னு கேட்குறேன், ஏ பங்காளி இந்த வீரபத்திரன் போலீஸுக்காரன் கையில் செத்தாங்கிறத விட பங்காளி கையில் செத்தான் இருக்கட்டும், சுடா பங்காளி சுடு சுடு. உண்மையிலேயே இன்னைக்கு காலங்கள்லாம் மாறிச்சு. இன்னைக்கு படம் வந்த புதுசுல சொல்லுங்க, தஞ்சாவூர் பக்கத்துல சம்பான்னு ஒரு நெல் வகை, அது இந்த மாதிரி மழை வந்து நெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப இந்த பாட்டை பாடினாங்க, எப்படி பாடினாங்க தெரியுமா? சம்பா சம்பா சம்பாதா சம்பா போட்டவன் அம்போதா, சம்பா போடக்கூட ரம்பா போட்டதான் சந்தோஷம் வந்துட்டான். இன்னைக்கு பாடல்கள் வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இன்னைக்கு ஆண்களுடைய உழைப்பில் தான் ஒரு குடும்பம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் தாங்க. ஆண்கள் இல்லைன்னு சொல்ல இன்னைக்கு பாருங்க டிவியில் ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி மோசடி, கோவை அருகே சத்யா என்ற பெண்ணை போலீஸ் வலைவீச்சு அப்படின்னு போடுறான் டிவியில். சத்யான்ற பெண்ணை ஏலச்சீட்டு நடத்தி பெண் புரோக்கர்
சத்யாபி போலீஸ் வலை வீசி தொலாவுகிறதுன்னு போடுறான். அது ரெண்டு பொம்பளைங்க பேட்டி, ஏங்க 10 வருஷமா என் வீட்டுக்காரனுக்கு தெரியாம இருக்கு, எங்களுக்கு கவர்மெண்ட் தான் இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். நீ கேட்கும் போது கவர்மெண்ட்டை கேட்டு நான் சீட்டு போட்டேன், எவ்வளோ எடுத்துட்டு ஒன்றுக்கப்புறம் இதை கவர் பண்ணி தான் பார்த்து. இன்றைக்கெல்லாம் யாரால உங்களுடைய பொறுப்புனால தான் இன்றைக்கி நாட்டில் பல அசம்பாவிதங்களும் பல தில்லுமுடங்களும் திருட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லி ஆண்களுடைய உழைப்பெல்லாம் வீணாக போகிறது. இறுதியாக நண்பனுடைய வேண்டுகோளுக்குங்க ஒரே ஒன்று, ஒரே ஒரு இல்லை ஒரு வாய்ஸ் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஒரே ஒரு புரிய மட்டும், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறுகிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வசந்த மாளிகைன்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செவாலியர் சிவாஜி கணேசன் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர், ஆனால் அவர் ஜாலியாக இருப்பார், ஏன்னா கல்யாணம் ஆகியிருக்காது. அப்படி ஃப்ளைட்டில் போவார், ஜாலி அப்படியே பெக்க போட்டு செம ஜாலியாக போவார். கட்டளை காணதோ கட்டிய ராஜியும் அம்மன் இருக்க வேண்டியதான, அப்படியே ஜாலியாக ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்தவர் செக்ரட்டரி வேலைக்கு. அந்த அம்மா வந்து இவரை கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிடுவோம், இவ்வளோ பெரிய பணக்காரன் எவ்வளோ விடுவோம், அவர் அந்த அம்மா வந்து பிக்கப் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவோம். உடனே ரெண்டு பேரும் டோயிட்டு, மயக்கம் என்ன இந்த நம்ம சொல்லு பின்னாடியே சுத்தம் மனுஷன் பாவம். கடைசியாக வீட்டு ஒரு சண்டை வந்து ஒரு பிரச்சனையும் இந்த அம்மா கழட்டி விட்டு கிளம்பிடும். ஆம்பளையோட கதி பாருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து ஒரு பொம்பளை உள்ள வந்துட்டு அந்த பொம்பளை திரும்பி வெளியே போயிட்டு அவனுடைய வாழ்க்கை என்ன, கண்கள் தீட்டும் கா. இதுதான் ஆம்பளைகளுடைய கடைசி கதி. ரத்த வாங்கிய இடத்தில் மூளையில் படுத்து குப்புற கிடக்க வேண்டியதான் என்று சொல்லி, இன்றைக்கு நிலையான மகிழ்ச்சியும் நிரந்தர வருமானமும் ஒரு குடும்பத்திற்கு வருகிறது என்றால் அது ஆண்களால் தான், ஆண்களால் தான், ஆண்களால் தான். நம்ம மாதிரி கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, பொட்டக்கோழி கூவி பொழுது விடையாதுன்னு. ஆகவே எந்த குடும்பத்திலும் பொட்டக்கோழி கூவி பொழுது விடையாது என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குங்கள், வழங்குங்கள் என்று சொல்லி வாய்ப்படைத்தமைக்கு வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டு பெறுவோம். நன்றி, வணக்கம். கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.